வந்தவினையும் வருகின்ற வழ்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீரே அணிபோர்க்கு மேபவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். யோகா போசஸ் எல்லாம் நிறைய விஷயம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப பயனுள்ள அற்புதமான சில போசஸ் எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய யோகா போசஸ் பார்த்துட்டேனாலே ரொம்ப விசேஷம். நடராஜர் இருக்கார் பார்த்தலா, நடராஜருடைய பரதம், அந்த பரதத்தில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. அந்த சீக்ரெட் ஆஃப் நடராஜா அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஏராளமான விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள். இடையில் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனிதரை சந்திச்சேன். அவங்க டாக்டர். அவங்க வந்து நிறையா சித்த மருத்துவமெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பேருக்கு க்யூர் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம சிவாயங்கிற அந்த எழுத்துலேயே நடராஜருடைய ரூபம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. பாருங்கள், அவங்க முழுக்க முழுக்க சித்தர் வழிபாட்டில், முழுக்க முழுக்க சித்தர் வழிபாட்டிலேயே இருந்து சித்தர் வழிபாட்டிலேயே நிறையா பண்ணவங்க. அவங்க நாம சிவாயங்கிற நாமத்திலேயே இறைவனுடைய வழிபாடு. அதே மாதிரி அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டிங்கன்னா முழுசாக சித்தர்களுடைய விஷயங்கள் தான் எல்லா இடங்கள்லையும் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அவ்வளோ நல்ல வைப்ரேஷனான பர்சன் அவங்க. அந்த நடராஜருடைய அந்த திருப்பி அவங்க அந்த நடராஜருடைய அந்த ரூபமே நமசிவாயங்கிற எழுத்துங்கிறத அழகாக சொன்னாங்க. இந்த மாதிரி இறைவனுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீட்டில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பின்னமான சுவாமியை வச்சுக்கலாமா வச்சுக்கப்படாதா அப்படின்னு கேட்பாங்க. பின்னமான சுவாமியை வச்சுக்கப்படாது. அது எவ்வளோ பழசாக இருந்தாலும் சரி, புதுசாக இருந்தாலும் சரி, பின்னமான சுவாமியை வச்சுக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பின்னமான சுவாமி இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருட்சத்துக்கு பக்கத்தில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது கோயில் விருட்சத்துக்கு பக்கத்தில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஓடக்கூடிய நதிகளில் விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ், அதாவது பின்னமான பொருட்களை வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, நந்தி கோயிலில் சிவபெருமானை பார்த்துருக்கு, எந்த பக்கம் எந்த திசையில் அந்த நந்தி திரும்பியிருப்பார், தன்னுடைய இடது பக்கமாக வலது பக்கமாக? கோயில் இருக்கக்கூடிய நந்தி இடது பக்கமாக வலது பக்கமானால் நந்தி சிவனை பார்த்த இடத்துலேருந்து இடது பக்கம் திரும்பியிருப்பார், வலது காது மேலே தூக்கியிருக்கும். அதனால தான் அந்த வலது காதில் நம்ம வந்து வேண்டிக்கிறோம், சுவாமி மேலே படாமல் வேண்டிக்கிறோம். ஆக நந்தி தன்னுடைய இடது பக்கமாக திரும்பியிருப்பார். இன்றைக்கி உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானாலே ரொம்ப விசேஷம். அதனால் ஆசியாலேயே பெரிய, இந்த ஏசியாலே வந்து பெரிய விநாயகர் அப்படின்னு சொன்னால் கோவையில் ராமநாதபுரத்தில் இருக்குது. இந்த ராமநாத போகிற வழியில் புளியகுளத்தில் இருக்குது. அந்த புளியகுளத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகருடைய பேர் என்ன? ஏசியாலே பெரிய விநாயகர், அந்த புளியகுளத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய பெயர் என்ன? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துருவோமே. 19/4/2021 ஸ்ரீபிளவ வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சிரமங்கள் போட்டுருமோ, அந்த சிரமங்களுக்கு ஒரு விடை கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களுக்கு வரக்கூடிய 26/4/2021 அன்று மாலை பார்த்துட்டிங்கன்னா சண்டி பாராயணம், சண்டி ஹோம பாராயணம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த நாள் அதாவது 27/4/2021 சித்ரா பௌர்ணமி இல்லையா, பௌர்ணமி
26, 27 முதல் நாள் பாராயணமும் அடுத்த நாள் சண்டி ஹோமமும் பண்ணுறோம். சண்டி ஹோமம் அவ்வளோ விசேஷம் வாய்ந்தது, 13 அத்தியாயங்களை கொண்டது. சண்டி ஹோமத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் பார்த்திங்கன்னா ஏராளமானது. அதில் தேவி நம்ம என்னென்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவர், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக அனுகிரகம் தரக்கூடியவர். அப்பேற்பட்ட அற்புதமான அந்த தேவி நமக்கு எல்லா வரத்தையும் தரணும். உங்களுடைய பேர் நட்சத்திரம் அதில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக 739-739-4829 நீங்கள் உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொடுத்து அதில் நான் வந்து ஹோமத்துக்காக பங்கேற்கணும், நான் சங்கல்பத்துக்காக பங்கேற்கணும், நான் வந்து அந்த பூஜைக்காக பங்கேற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக பங்கேற்கலாம். ஆனால் அது வந்து சென்னையில் நடைபெறக்கூடியது. அன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம நேரடியாக அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும், நேரலையாக அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும். இந்த சண்டி ஹோமத்தில் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம், அம்பாளுடைய பூர்ண அனுகிரகத்தை பெறலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ராசி பலன் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் முயற்சி எடுத்த காரியம் வெற்றியாகும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, இட சம்பந்தமான ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். கோயில் கட்டின்னு இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்ட முயற்சியெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்குறோம். சில காரியங்கள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரங்கள் மன தோய்விட்டு இது நடக்காது நடக்காது நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். திருமண விசேஷங்கள் இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான நல்ல நாள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. உங்களால் முடியாது முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லும்போது தான் என்னால் முடியும் முடியுங்கிற எண்ணங்களும் வெறிகளும் தோணும். அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து கம்பெனியில் சிஇஓவாக இருந்துருக்கவங்க, டைரக்டராக இருந்துருக்கவங்க, மேனேஜராக இருந்துருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறணும்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சில சிந்தித்த காரியங்கள் அப்படியே நடக்கக்கூடியதாக, கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள். மனசை தோன்றிருந்த பயங்கள்லாம் மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டானதையும் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசி நேர்களை, அப்பப்போ அலைச்சல்கள் இருக்கும். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பல யோசனைகள் மனசில் போட்டு குழப்பங்கள். யாராவது ஒருத்தர் நம்ம விஷயத்தை கேட்டால் போதுமேனு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுவிடுவேன், அப்படி கேட்கலைன்னா கடவுள்கிட்ட கொட்டுவிடுவேன். இதுதான் எல்லா விஷயங்களிலும் பணம் வர்றது சார், ஆனால் திருப்தி இருக்கணுமே, மரியாதை இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். படித்தவாளுக்கு இது சரியான வேலை இல்லையேன்னு கவலைகள் இருக்கும். சில முயற்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கும், ஆனாலும் மனசில் ஒரு சங்கடம். மாறிடும், கவலைப்படாதீங்க. மத்தியானத்துக்கு மேலே சில காரியங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். வேலை பார்த்த இடத்துல நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சாலும் எதையாவது சொல்கிறாளா, அதையும் கவலைப்படாதீங்க. நமக்குன்னு ஒரு நேரம் வரும், காலம் வரும், நிச்சயம் வெற்றி ஆகுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். கட்டியிருந்த வீடு சில தடங்கள் ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சியில் நிச்சயம் கட்டுவீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகேஸ்வர வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள் ஓய்வெடுத்து ஒரு சில காரியத்தை பண்ணு. முடியல அப்படிங்கும்போது அதுக்கு முடியல தான், அது யார் என்ன சொன்னாலும் சரி தப்பே கிடையாது. நிதானமாக சிந்தித்து ஒரு சில காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றியாகும். விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருந்தது. தெய்வ அனுகிரகம் கூடி வரும். தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்தது. பிறருக்கு நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணுவோம், நமக்குன்னு வரும்போது யோசனைகள் நிறையா இருக்கும். ஒரு சில வாகனம், ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டதுக்கப்புறம் ஐயோ வாங்கிட்டோமேங்கிற யோசனை, அது தப்பு கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயத்தை வாங்குறது அது நிறைய சம்பாதிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் தேடுவேல் நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பதற்கு சிம்மராசி நேரில் யதார்த்த பயம், என்ன பண்ணுறது தெரில என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்றும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தான், எதிர்காலத்தை பற்றி சிந்தனை, குழந்தைகளை பற்றி சிந்தனை மாறிடும், ஒன்றும் கவலைப்படாது. தைரியத்தை மட்டும் மனசில் வச்சுட்டா போது எல்லா காரியம் வெற்றியாகும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் சொல்லுவேன் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஜெயிச்சிடும் ஜெயிச்சிடும், ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான யதார்த்த பயங்கள், ஒரு நாள் நன்னாருக்கு ஒரு நாள் நன்னா இல்லையேங்கிற கவலைகள்,
டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், சினிமா தியேட்டர் வச்சுருக்கோங்க, கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறவங்க, கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதான். சில முயற்சி பலன்களை தரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னி ராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். எது நடக்கப்படாது நினச்சிட்டு இருந்தோமோ நம்மளே போய் அந்த காரியத்தை சேர்த்து வச்சுக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம இவர்கிட்ட வர அறிமுகப்படுத்துகிறோம், அவர்கிட்ட வர அறிமுகப்படுத்துகிறோம், அவள் ரெண்டு பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவோம், உங்களை விட்டுடுவோம். பார்த்தியா, இப்படி தான் எப்போ பார்த்தாலும் நான் தப்பு பண்ணுறேன். மாறணும் நினச்சி சில விஷயங்களை மறந்துடுவேன். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உணவு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியது. பாத்திரம் உணவு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. தினம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தினம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு உதவி பண்ணுவது, உங்களுக்கு உதவி தேவைன்னு நினைக்கிற பொழுது நல்ல உதவிகளும் கிடைக்கும். பேங்க் லோன் எதிர்பார்த்துருக்கா, பர்சனல் லோன் எதிர்பார்த்துருக்க வாழ்க்கை அனுகூல்யம். சார், வீட்டில் என்னமோ தெரியல, முந்தையில ரொம்ப நன்னாக இருந்தது, இப்போ என்னமோ ஒரு குழப்பங்கள் இருக்குது, ஆனால் எல்லாம் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கலாம். மாறிடும். சில முயற்சிகள் நிச்சய மாற்றங்களுக்கு, வாஸ்து ரீதியாக சில விஷயங்கள்லாம் எடுத்துப்படும், ஜோதிட ரீதியாக சில பரிகாரங்கள்லாம் பண்ணு. அரிசி சம்மந்தமாக ரைஸ் மில் வச்சுருக்கோம், காய்கறி விற்பனை பண்ணிட்டுருக்கோங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, டைமண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5. நிறமூத வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பவர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்லது, நம்ம எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்லன, விடாத முயற்சி வெற்றியை தரும். பாப்பா, நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் தெரிஞ்சு கொஞ்சம் பேசலாம், நிம்மதியாக எங்கேயும் பிரயாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தரும். எடுத்த உடனே சில விஷயங்கள் யாராவது முடக்கம் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, போவோம் அப்புறம் பார்க்கலாம், முடக்கம் வந்தால் அப்புறம் பார்த்துப்போமே அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஓவர் அட்வைஸ் யாராவது சொன்னால் அதுவும் பிடிக்காது, நல்லது தான். ஆனால் பெரியவங்க சொன்னபடி கேட்டு நடந்துக்கிறது நல்ல பலன்களே. டிராயிங் கிளாஸ் போகிறது, ஆர்ட் கிளாஸ் போகிறது, மேலே ஏதாவது படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, ஜெயம் உண்டு வெற்றி உண்டு, நல்ல நல்ல காரியங்கள்லாம் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரக்கூடிய வாய்ப்பு, குழந்தையுடைய படிப்பு, எதிர்காலம், திருமணம் போன்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து பேசக்கூடிய நாளாக இருக்கு. கடன் வாங்கின இடத்துல திருப்பி அடைக்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல வாங்காதீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்கள், சுபமான நாள், விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா, சிறு சிறு முயற்சியாக எடுத்து நல்ல பெயர் சம்பாதிச்சுக்க, பேர் மட்டும் போயிடவே கூடாது. பணம் இல்லைன்னா பரவாயில்ல, கௌரவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் வரும். குழந்தைகளுக்காகன்னு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து வரும். சில பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்த விஷயங்களை இனிமேல் வாட்ட பேசப்படாதுன்னு நினைப்பேன். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கும், பாட்டு சம்மந்தமாக ஆரம்பிக்கணும், அந்த ஸ்கில் இருக்கிறவா, அதில் டீச்சராக இருந்துட்டு இருக்கிறவா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு பண்ணுவோமே அப்படிங்கிற பேச்சுகள்லாம் இன்றைக்கி தொடரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். கும்பராசி அன்பர்கள், வைராக்கியம் ஒன்று வச்சுட்டேன்னா அதுலேயே போகும். கோவப்படுறதுல கோவப்படுறது, சந்தோஷப்படுறது சந்தோஷப்படுது, தேவையான விஷயத்தை ரொம்ப அழகாக குணாதிசயங்களை மாற்றிட்டு, பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, தண்ணீர் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் ஏற்கனவே செஞ்ச தப்பு இப்போ பண்ணப்படாது அப்படிங்கிறவர் நம்ம பார்த்து பெரிய ஆளாந்தவர், உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கும்போது சே வாழ்க்கை ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில நேரத்தில் சில விஷயங்களில் நம்மளாலே கணிக்க முடியாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1.
இனம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தேவன் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். மீனராசி அன்பர்கள், நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ள வச்சுருப்பேன். பண வரவுகள் கூடி வரும், தெய்வ வழிபாடு தேடி வரும். ஒருத்தரை பார்த்து நிறைய விஷயத்தில் நீங்கள் கற்றுப்பேன், இனிமேல் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இப்படி இருக்கணும். அதன் மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்து சில பல முக்கியமான நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். தடைபெற்ற காரியங்கள் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு சுவாமிக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப தடை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லையா? அதை இப்போ ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் மனிதன் வாழ்க்கையில் ஒன்று எடுத்து பண்ணும்பொழுது 4 விஷயம் நல்லது ஏற்படும் போது 1000 தடங்கள் இருக்கும். இந்த தடங்கள்கள்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம்தான். ரொம்ப தடைகள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, நிறைய வேண்டிக்கும், அது சரி. அடுத்தது தடைகள் போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, ஒரு 101 ரூபா காதிக்கு எடுத்துவீங்க, இல்லை 11 ரூபா எடுத்துவீங்க. திருப்பதி வேங்கடநாத சுவாமிக்கு நன்னா முடிஞ்சு அவருடைய பாதத்தில் எடுத்து வச்சுருவோம். தடைகளை போக்கும் வேங்கடநாத பெருமான், தடைகளை தகர்க்கும் வேங்கடநாத பெருமான். கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா, நல்லா வேண்டிண்டு சுவாமியினுடைய பாதத்தில் போட்டு வரதராஜ பெருமான், அந்த வரதப்பன் வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவன், தன் கையில் வரதமுத்தரையே ஏந்திருக்கான். ஒரு பெரிய நபர்கிட்ட நான் போயிருந்தேன். அவர் வந்து ஒரு மினிஸ்ட்ரியில், அதாவது அமைச்சராக இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அவர்கிட்ட நான் பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய செய்து கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அதற்குண்டான சரியான நபரை நான் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரியான நபரை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அந்த கிராஜுவேட் கிடைக்கணும், அதே சமயத்தில் இந்த காரியத்தை சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்போ நான் யோசித்தேன், ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் அந்த மாதிரி சிந்திக்கிறாருன்னா இறைவன் பாருங்கள் எப்படியெல்லாம் சிந்திப்பார். இப்போ அவர்கிட்ட கேட்கணும், அதற்குண்டான விஷயத்துக்கு நம்ம தகுதி படணும். அப்படி தகுதிப்பட்டு பகவானே எனக்கு இந்த அனுகிரகத்தை தான் வேண்டிண்டா, நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவார், தடைகளை தகர்க்கக்கூடிய திருப்பதி வேங்கடநாத சுவாமி அவர் வேண்டிண்டு இந்த முடிச்சு எடுத்து போட்டு எப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோமோ அன்றைக்கி கொண்டு போய் சுவாமியினுடைய உண்டியலில் சாத்திடலாம். அப்படி வேண்டிண்டா, நம்மளுடைய தடைகள் போகும், நன்மைகள் பெருகும், எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு அப்படின்னு வேண்டிண்டு இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தை ரொம்ப விசேஷகரமான பிராயசத்தை பார்த்தோம். வரக்கூடிய 26ஆம் தேதி 4வது மாதம் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சென்னையில் சண்டி ஹோமம், முதல் நாள் பாராயணம், அடுத்த நாள் காலையில் ஹோமங்கள் பண்ண போகிறோம். நேரலையில் நீங்கள் முருகாசேஸ் யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கலாம். சங்கல்பம் பண்ணணும்னா இந்த ஹோமத்தில் பங்கேற்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவா தாராளமாக உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை 7397394829 நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியவள் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சண்டிகா மகாதேவி, என்னென்ன வேண்டும் வரத்தை தரக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள், அப்பேற்பட்ட அம்பிகையை மனதார வேண்டிக்கணும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.